Okay, let us continue the lesson, The Summit Within. Once having granted this, the question remains, why Everest? See, their beauty and majesty pose a great challenge. Okay, mountains beauty and majesty pose a great challenge, and like many, I believe that mountains are a means of communion with God. Okay, I still believe, because like many people believe this, even myself believed, mountains are a means of communion with God. Okay, this is what we discussed in the previous video. At the end of the previous video, we talked about the communion with God. Okay, see, once having granted this, the question remains, why Everest? Okay, I decided to climb mountain. Why I took on Everest? Because it is the highest, the mightiest, and has defied many previous attempts. Why I have chosen Everest? Because this is the highest one, this is the mightiest one, and also many people tried this before, but they failed. Their attempt was failed. Attempts were failed. So I took this challenge. Okay, because it is the highest, the mightiest, and has defied. Defied means frustrated, resisted. Okay, many previous attempts were resisted. Many attempts were frustrated, and also defied. Okay, all are same meaning. Okay, it takes the last ounce of one's energy. Okay, it takes last ounce of one's energy. ஒருத்தருடைய கடைசி அந்த ஒரு எனர்ஜி கூட எடுத்துரும். அந்த அளவுக்கு ரொம்ப இது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகே, இட் இஸ் வெரி ஹார்ட் டு கிளைம் மவுண்டன். இட் இஸ் எ ப்ரூட்டல் ஸ்ட்ரகிள் வித் ராக் அண்ட் ஐஸ். ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிள், ரொம்ப கொடூரமான ஒரு போராட்டம். இந்த பிகாஸ் ஆஃப் த ராக் அண்ட் ஐஸ், ஒன்ஸ் டேக்கன் அப் இட் கேன் நாட் பி கிவன் அப் ஹாஃப் வே. ஓகே, இப்போ நீங்கள் மலை இந்த மவுண்டைன் எவரெஸ்ட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பாதியில் நீங்கள் வர முடியாது. ஏன்னா நீங்கள் பாதியில் வந்தாலும் யூ ஹாவ் டு புட் த சேம் எஃபர்ட். ஓகே, அதனால் வந்து இட் இஸ் நெவர் ஈஸி டு கம் பேக். ஒன்ஸ் டேக்கன் அப் இட் கேன் நாட் பி கிவன் அப். பாதியிலே நான் திரும்பி போகிறேன்னு சொல்ல முடியாது. இட் கேனாட் பி கிவன் அப் ஹாஃப் வே. Even one's life is at stake. Okay, the passage back is as difficult as the passage onwards. Okay, the passage back திரும்ப வர்றது பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃபிகல்ட்னா, எவ்வளோ முன்னாடி போகும்போது எவ்வளோ டிஃபிகல்ட் இருந்துச்சோ அந்த சேம் டிஃபிகல்ட் பார்த்தீங்கன்னா திரும்ப வரும்போதும் இருக்கும். ஓகேங்களா, அதுதான் சொல்கிறாங்க. அட் ஸ்டாக் மீன்ஸ் ரிஸ்க். இங்கே பார்த்தீங்களா, அட் ஸ்டாக்னு சொல்கிறீங்க இல்லையா, அது ரிஸ்க். இட் கேனாட் பி கிவன் அப் ஹாஃப் வே வென் ஒன்ஸ் லைஃப் இஸ் அட் ரிஸ்க். த பேசேஜ் பேக் இஸ் ஆஸ் டிஃபிகல்ட் ஆஸ் த பேசேஜ் ஆன்வர்ட்ஸ். அண்ட் தென் வென் த சம்மிட் இஸ் கிளைம்ப்ட், தேர் இஸ் த எக்ஸிலரேஷன், த ஜாய் ஆஃப் ஹேவிங் டன் சம்திங், த சென்ஸ் ஆஃப் அ பேட்டில் ஃபோட் அண்ட் வூன், there is a feeling of victory and happiness. For once ninga reach aidina, you will be feeling something different. Okay, because you have achieved something which is not so many people have not been able to achieve. Okay, so it gives you great feeling. See, when the summit is climbed, there is the exhilaration, excited, the joy of having done something, ஒரு விஷயம் பண்ணதுக்குரிய அந்த மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, த சென்ஸ் ஆஃப் பேட்டில் ஃபோட் அண்ட் ஓன், ஒரு போரில் போய் சண்டை போட்டு ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். தேர் இஸ் அ ஃபீலிங் ஆஃப் விக்டரி அண்ட் ஹாப்பினஸ், கிளிம்சிங் எ பீக் இன் த டிஸ்டன்ஸ், ஐ கெட் ட்ரான்ஸ்போர்ட் டு அனதர் வேர்ல்ட். கிளிம்சிங் எ பீக் இன் த டிஸ்டன்ஸ், ஐ கெட் ட்ரான்ஸ்போர்ட் டு another world. I experience a change within myself which can only be called mystical. Mystical means spiritual. What is that spiritual?
ஐ கெட் டிரான்ஸ்போர்ட்டட் டு அனதர் வேற உலகத்துக்கு போன மாதிரி இருக்கும் எப்போ அப்படின்னா கிளிம்சிங் எ பீக் இன் த டிஸ்டன்ஸ் ஒரு உங்கள் தூரத்துலேருந்து அந்த உச்சியை பார்க்குறோம் இல்லையா பீக்கை அப்போ என்ன மாதிரி ஃபீலிங் இருக்குன்னு ஐ கெட் டிரான்ஸ்போர்ட்டட் டு அனதர் வேர்ல்ட் ஐ ரெஃபர்ஸ் டு த ஆத்தர் ஓகே ஹெச்பிஎஸ் அலுவாலியா ஐ கெட் டிரான்ஸ்போர்ட்டட் டு அனதர் வேர்ல்ட் வேறு உலகத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் எ சேஞ்ச் வித் இன் மை செல்ஃப் எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது மாதிரி ஐ ஃபெல்ட் இட் ஓகே ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட் விச் கேன் ஓன்லி பி கால்ட் மிஸ்டிக் அந்த விஷயத்தை தான் என்ன சொல்கிறோம்னா மிஸ்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம் மிஸ்டிக்கல்னா ஸ்பிரிச்சுவல் பை இட்ஸ் பியூட்டி அலூஃப்னஸ் மைட் ரகனஸ் அண்ட் த டிஃபிகல்டிஸ் என்கவுண்டர்ட் அண்ட் த வேல் ஹியர் அலூஃப்னஸ் மீன்ஸ் ஐசோலேஷன் ஓகே தனியாக இருக்கிறது ரகனஸ் மீன்ஸ் கோர்ஸ்னஸ் என்கவுண்டர் மீன்ஸ் ஃபேஸ்ட் ஓகே இட்ஸ் பியூட்டி பை இட்ஸ் பியூட்டி அலூஃப்னஸ் might recognize and the difficulties encountered on the way the peak draws me to it as Everest did it is a challenge that is difficult to resist looking back I find that I have not yet fully explained looking back I find that I have not yet fully explained why I climbed Everest இப்போ நான் சொன்னது வரைக்கும் திருப்பி பார்த்தோன்னா இன்னும் நான் வந்து தெளிவாக சொல்லலை ஏன்னா மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ண டிசைட் பண்ண அப்படிங்கிறத இன்னும் நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னு சொல்கிறார் இட் இஸ் லைக் ஆன்சரிங் எ குவஸ்டின் வாய் யூ பிரத் வாய் யூ ஹெல்ப் யுவர் நெய்பர் வாட் யூ வாண்ட் டு டூ குட் ஹேட்ஸ் தெர் இஸ் நோ ஃபைனல் ஆன்சர் பாசிபிள் இந்த குவஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறது எந்த மாதிரி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் லைக் ஆன்சரிங் எ குவஸ்டின் வாய் யூ ப்ரீத் ஏன் ப்ரீத் பண்ணுறீங்கன்னு கேட்குற போது என்ன மாதிரி ஆன்சர் கொடுக்க முடியாதோ அதே போல தான் வாய் டு யூ ஹெல்ப் யுவர் நெய்பர் நெய்பருக்கு ஏன் ஹெல்ப் பண்ணுற வாய் டு யூ வாண்ட் டு டூ குட் திங் குட் ஆக்ட்ஸ் நல்ல விஷயங்களை ஏன் பண்ணுற அந்த மாதிரி எல்லாம் குவஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் வந்து பண்ணுறது வந்து ஒரு சொல்ல முடியாதோ அதே போல தான் இதுக்கும் ஆன்சர் பண்ணுறது இட் இஸ் தெர் இஸ் நோ ஃபைனல் ஆன்சர் பாசிபிள் அதுக்கு எந்த ஃபைனல் ஆன்சரும் பாசிபிள் இல்லைன்னு சொல்லி And then there is the fact that Everest is not just a physical climb. The man who has been to the mountain top becomes conscious in a special manner of his own smallness in this large universe. See, and then there is a fact that Everest is not just a physical climb. ஃபிசிக்கலாக கிளைம் பண்ணுறது மட்டும் உங்கள் எவரெஸ்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை அது மட்டும் கிடையாது அப்பார்ட் ஃப்ரம் தட் த மேன் ஹூ ஹேஸ் பீன் டு த மவுண்டைன் டாப் ஒரு மனிதன் வந்து அந்த மவுண்டைன் டாப்பில் இருக்கும் போயிட்டான்னா பிகம்ஸ் கான்சியஸ் அவனுக்குள்ள ஒரு கான்சியஸ் வரும் என்னன்னா இன் அ ஸ்பெஷல் மேனர் ஆஃப் ஹிஸ் ஓன் ஸ்மால்னஸ் இன் திஸ் லார்ஜ் யூனிவர்ஸ் இவ்வளோ பெரிய உலகத்தில் நம்ம எவ்வளோ ஒரு சிறிய ஒரு ஆள் அப்படிங்கிறத வந்து அவங்க அப்போ புரியும் ஓகே இந்த ஃபிசிக்கல் கிளைம்ப் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடையாது he will be getting different kind of experiences. This is one among them. The physical conquest of a mountain is only one part of the achievement. The physical climbing is one part of achievement. Complete achievement in Solomon Yadu. There is more to it than that. There is more to it than that. It is followed by a sense of fulfillment. There is the satisfaction of a deep urge to rise above one's surroundings. It is the eternal love for adventure in man. The experience is not merely physical, it is emotional and it is spiritual. But even the physical conquest of climbing mountain is just a part of achievement. There is more to it. Than that இதை விட இன்னும் அதிகமான நிறைய விஷயங்கள் இருக்குது இட் இஸ் ஃபாலோட் பை எ சென்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் ஒரு திருப்தி கிடைக்கும் தர் இஸ் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் அ டீப் ஏர்ஜ் டு ரைஸ் அபோ ஒன் சரௌண்டிங்ஸ் இட் இஸ் த எட்டர்னல் லவ் ஃபார் அட்வென்ச்சர் இன் மேன் ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அட்வென்ச்சர்லாம் பார்க்க ரொம்ப ஒரு ரொம்ப பிடிக்கும் இல்லையா இட் இஸ் இந்த அட்வென்ச்சர்லாம் அது மாதிரி தான் இட் இஸ் த எட்டர்னல் லவ் ஃபார் அட்வென்ச்சர் இன் மேன் The experience is not merely physical. Or physical experience mattum kediyadu, but it is emotional and also it is spiritual.
Okay, so here we just we have concluded this part. The next part will be discussed in the next video. Okay, thank you.